கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மெரான்ஸ் SR6006 அப்படிங்கிற மாடல் உள்ள 7.1 சேனல் உள்ள ஏவி ரிசீவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனோட டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த SR6006 மாடல், இது வந்து 7.1 சேனல் உள்ளது. இதனோட விலை வந்து 45 ரூபா வருது. இது வந்து நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்குது, புத்தம் புதுசாக இருக்குது, லைட் யூஸ் பண்ணணும் தான், வித் ஒரிஜினல் ரிமோட்டோடு வந்திருக்குது. இது வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800. வாட்ஸ்அப்பும் இதே நம்பர் தான், நீங்கள் கால் பண்ணுறதுன்னா கால் பண்ணலாம். பட் கால் பண்ணுறது 10 to 10 அப்படி வச்சுக்கோங்க, மார்னிங் 10 to night 10 வரைக்கும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சில பேர் காலையில் 6 o'clockலாம் பண்ணுறீங்க, அது மாதிரி பண்ணாதீங்க, ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இதனோட டீட்டெயில்ஸ், ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன் வாங்க. இந்த சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் ஏகப்பட்ட வீடியோ நாங்கள் போட போகிறோம். எங்ககிட்ட ஒரு 200-300 ஸ்பீக்கர் பாக்ஸ் செட்டுகள்லாம் இருக்குது, அது தவிர ஹோம் ரிசீவர் நிறைய இருக்குது, ஏவி ரிசீவர் இருக்குது, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இருக்குது, ஊஃபர்ஸ் இருக்குது, சென்டர் ஸ்பீக்கர் இருக்குது, இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்தி ஆல் கொடுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போ இந்த மெரான்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மெரான்ஸ் 6006 இந்த மாடலை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகலாம். பாருங்கள், இது வந்து பவர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் இங்கே பாருங்கள், ரவுண்டாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. மற்ற டிஸ்பிளே எல்லாம் ஸ்கொயராக இந்த மாதிரி லென்த்தாக இருக்கும், இது பாருங்கள் ரவுண்டாக இருக்குது. இதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து இன்புட் செலக்டர், சரிங்களா? டிவிடி, விசிஆர், சேட்டலைட், அதாவது சேட்டுங்கிறது இந்த கேபிள் டிவி, கேமு, AUX 1, AUX 2, யூஎஸ்பி, இன்டர்நெட்டு கொடுத்துக்கலாம், டிவி, சிடி, ஃபோனோ, டியூனர், ரேடியோ, அப்புறம் எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறது இங்கே நம்ம எக்ஸ்போர்ட், இந்த வந்து ஐபேடு யூஎஸ்பி கனெக்ஷன்லாம் கொடுக்கலாம், அதுதான் அது எக்ஸ்போர்ட்டு. அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். ப்ளூரே பிளேயர் கொடுத்துக்கலாம், டிவிடி, விசிஆர், இது மாதிரி எல்லாம் கொடுத்துக்கலாம். அந்த இன்புட் செலக்டர் தான் இது. அடுத்தது வந்து நம்ம இந்த பட்டன் பார்க்குறோம், ஹெட்ஃபோன். இது வந்து ஹெட்ஃபோன் அவுட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்யூர் டைரக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறோம்னு வைங்களேன், அதனோட ஆடியோ வந்து ப்யூர் டைரக்டாக வேணுமா, டைரக்டு ப்யூர் டைரக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, ஆட்டோ கொடுத்துருந்தோம், அதே சரவணி 2 எல்லாம் செலக்ட் பண்ணிக்கும். டிமேக்ஸ், எம் டேக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது, அதுக்கு இன்புட் கொடுத்தா தான் அது எடுக்கும், சரிங்களா? அதில் வந்து 3-4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லோ, மிட்டு, ஹை, அப்புறம் ஆஃப் பண்ணுறது அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து டிஸ்பிளே வந்து ஆட்டோ டிஸ்பிளே வச்சுக்கலாம், டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஸ்டேட்டஸ், இந்த இன்புட் ஏதாவது கொடுத்தோம்னா அதனோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது, நோ கனெக்ஷன் வருது பாருங்கள். இதனோட ஸ்டேட்டஸ் HDMI கொடுத்துருக்கா இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் இதில். அப்புறம் ஜோன் செலக்ட், ஜோன் 1 இருங்க, இதில் வச்சா தான் ஒர்க் ஆகுது. இப்போ ஜோன் வந்து செலக்ட் பண்ணுறது, ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, அதில் ஆஃப், ஆனு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோர்ஸ் இன்புட்டு, ஜோன் 2, ஜோன் 3 எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் தான். இது வந்து இன்டர்நெட் ரேடியோ, ரேடியோவில் வந்து இன்டர்நெட் ரேடியோவும் இருக்குது, ஆர்டினரி ரேடியோவும் இருக்குது, அதுக்கு டியூனிங் செக்ஷனில் இருக்குது. இங்கே 1 touch play கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 touch playங்கிறது வந்து நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அதில் வந்து ப்ளே பண்ணுறது, சரிங்களா? அதில் வந்து ப்ளே பண்ணுறது. இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் இன்புட்டு. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணினீங்கன்னா இதில் வந்து வீடியோ இன்புட்டு, ஆடியோவுக்கு லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்டப் மைக்கு, இது வந்து அடாசி மைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மைக் இன்புட் கொடுத்தோம்னா சரவுண்டு, ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எந்தெந்த லெவலில் எடுத்துக்கணும், செட்டப் வந்து பாக்ஸ் வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோவாக எடுத்துக்கணும். அது செட்டப் மைக் இருந்தால் தான் அது யூஸ் பண்ண முடியும்.
அதுவும் இந்த மெரான்ஸோட பிராண்ட் இருந்தால் தான் கரெக்டாக வரும். இங்கே ஒரு HDMI இன்புட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னா, இப்போ வந்து நம்ம டிவி வந்து ஆர்டினரி டிவின்னு வைங்களேன், அதை வந்து ஸ்மார்ட் பண்ணுறதுக்கு இந்த HDMI கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரீமர் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதிலிருந்து எடுத்து இதில் இன்புட் கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து இதனோட அவுட்டு வந்து ஏஆர்சி அவுட் எடுத்து நம்ம டிவியில் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்மார்ட் டிவியை மாற்றிக்கலாம். அப்போ வந்து இந்த ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு இது எல்லாமே எடுத்துக்கும், சரிங்களா? அதுக்கு தான் இந்த HDMI கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பென்ட்ரைவில் பாட்டு போட்டுக்கலாம், யூஎஸ்பியில் போட்டுக்கலாம், ஏதாவது பிக்சர்ஸ் எல்லாம் போட்டோம்னா அதுவும் ஆட்டோவாக அடுத்தடுத்து பிக்சர் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லது ஐபேட்லேருந்து அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம், ஆப்பிள் ஐபேட் இருக்கு இல்லையா அதிலிருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி நிறையா கம்ப்யூட்டர்லேருந்து கூட அவுட் எடுத்து இதில் இன்புட் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் இன்புட் கொடுத்துக்கலாம், பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இவ்வளோ. இது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஆப்ஷனை பொறுத்து மாறும் பாருங்க. இதோ வால்யூம் வந்து இது வால்யூம் நாப், சரிங்களா? இவ்வளோ தான் இதனோட ஃப்ரண்ட் ஆப்ஷன்ஸ். இதனோட பேக் ஆப்ஷன்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ரிமோட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து இதுதான் இது கூட வந்த ரிமோட்டு, ஒரிஜினல் ரிமோட்டு, பக்கா ஒரிஜினல் ரிமோட்டு, கம்பெனியோட வந்த செட்டு இது. இது தான் இது பாருங்கள். இங்கே ஒரு சின்ன டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சோர்ஸ் ஆன் கொடுத்தோம்னா சோர்ஸ் ஆன் ஆகிக்குது. அப்புறம் இதில் ஸ்டாண்ட் பை, ஜோன் 1, ஜோன் 2 இது மாதிரி நிறைய ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்சார் இங்கே இருக்குது பாருங்கள், எல்லா பட்டனும் ஆப்ரேட் ஆகும். வால்யூம் ஜாஸ்தி பண்ணுறது, கம்மி பண்ணுறது, என்ட்ரு, எல்லா பட்டனும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் தான், பக்காவாக எல்லா பட்டனும் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன கூட கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டால்பி ட்ரூ ஹெச்டி கொடுத்துருக்காங்க, டால்பி ப்ரோ லாஜிக் 2Z கொடுத்துருக்காங்க, டிடிஎஸ்ஸில் வந்து DTS-HD மாஸ்டர் ஆடியோ கொடுத்துருக்காங்க, அடாசியில் வந்து மல்டெக் எக்ஸ்டி டைனமிக் வால்யூம் கொடுத்துருக்காங்க, அடாசி GBX கொடுத்துருக்காங்க, HDMI கொடுத்துருக்காங்க, DLNA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இதனோட பேக் கனெக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மெரான்ஸ் SR6006 இந்த மாடலுடைய இப்போ நம்ம இன்புட்டு அவுட்புட்டை பற்றி பார்க்குறோம். ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நல்லா தெளிவாக ஒத்து கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்கேஸ் இதை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்கிறத வச்சு நீங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்குங்க. இப்போ வந்து இது வந்து MXport, இது நமக்கு வேண்டியதில்லை, யூஸ் பண்ண வேண்டியதில்லை, இதுவும் வேண்டியதில்லை, இதுவும் வேண்டியதில்லை, நமக்கு இது மட்டும்தான் வேணும் பாருங்கள். இது வந்து FM ஆண்டனாக்கு இன்புட்டு, இது வந்து AM ஆண்டனாவோட இன்புட்டு, இது வந்து அனலாக் இன்புட்டு, ஒரு VCR-லிருந்து ரைட்டு லெஃப்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த போர்ட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ரிமோட் இன்னு அவுட்டு, நமக்கு இதுவும் வேண்டியதில்லை, இதெல்லாம் தான் நமக்கு வேணும். இது வந்து ப்ளூரே வீடியோவுடைய இன்புட்டு, அதனோட ஆடியோ இன்புட் இங்கே இருக்குது, டிவிடியோட ஆடியோ இன்புட் இங்கே இருக்குது, வீடியோ இன்புட் இங்கே இருக்குது, கேபிள் டிவி அதாவது செட்டப் பாக்ஸோடைய ஆடியோ லெஃப்ட்டு ரைட்டு இங்கே இருக்குது, அதனுடைய வீடியோ இன்புட் இங்கே இருக்குது, ஒரு VCR-உடைய ரைட் லெஃப்ட் இங்கே இருக்குது, ஆடியோ வீடியோ வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? இது வந்து ஆக்ஸ் டூவோட ஒன்லி ஆடியோ, சிடி பிளேயர்லேருந்து அவுட்டு ஒன்லி ஆடியோ, ஃபோனோ ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு இல்லையா அதனோட அவுட்புட் இதில் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுலையும் கொடுக்கக்கூடாது. ஃபோனோன்னு கொடுக்குறதுல மட்டும்தான் கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் இதனோட வீடியோ இன்புட், வீடியோ ஆடியோ இன்புட்டு. இது வந்து மானிட்டர் அவுட்புட்டு, இன்னொரு VCR-ஓட வீடியோ அவுட்புட்டு, ஜோன் 2 வீடியோ அவுட்புட்டு, சரிங்களா? இது வந்து இதனோட வீடியோ இன்புட்டு அவுட்புட்டு. இப்போது இந்த இதுக்கு வருவோம். இது வந்து அனலாக் ஆடியோ அவுட்புட்டு, ஜோன் 2 இங்கே வீடியோ அவுட்புட்டுக்குள்ளே அதனோட ஆடியோ அவுட்புட்டு இங்கே இருக்குது, சரிங்களா? ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 இது வந்து ப்ரீ அவுட்டு. இந்த இது வந்து ப்ரீ அவுட் என்னன்னா, இப்போ நமக்கு இங்கேருந்து இதனோட அவுட்டு வந்து அப்படியே ஆர்சியை கனெக்ட் பண்ணி இன்னொரு பிளேயரில் வந்து இன்புட் கொடுக்கலாம், இல்லை வேறு ஆம்பில் இன்புட் கொடுக்கலாம். அதுக்கு தான் இது வந்து அவுட்புட்டு, அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு, இது வந்து சரவுண்ட் பேக் லெஃப்ட்டு, சரிங்களா? அது இல்லாமல் சப்வூஃபர் அவுட் ஒன்று இருக்குது, இதெல்லாம் வந்து ப்ரீ அவுட்டு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம இங்கே வருவோம். இது வந்து டிஜிட்டல் இன்புட்டு, இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், டிஜிட்டல் ஆடியோ இன்புட்டு. காக்சியல் 1 இருக்குது, காக்சியல் 2 இருக்குது, சரிங்களா?
இப்போ இதெல்லாம் வந்து காக்சியல் இன்புட். அதுக்குன்னா ஒரு டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னா சிலது வந்து HDMI மட்டும் கொடுத்துருப்பாங்க, காக்சியல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த காக்சியல் அவுட்டிலிருந்து காக்சியல் இன்புட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதனோட அவுட்புட் பக்கா கிளாரிட்டி அப்படியே உள்ளே வந்துடும். இதுவும் கொடுக்கலாம், ஆப்டிக்கல் இன்புட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி பிளேயரில் ஆப்டிக்கல் அவுட் இருந்ததுன்னா அதுலேருந்து அவுட் எடுத்து இதில் இன்புட் கொடுக்கலாம். இன்புட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இப்போ இது பார்த்துக்குங்க, அடுத்து இந்த செக்ஷனுக்கு வருவோம். இது வந்து காம்பனண்ட், இது வந்து காம்பனண்ட் வீடியோ அவுட்டு. இதில் வந்து இதெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லைங்க. இந்த காம்பனண்ட்டில் இப்போ எடுக்கிறதே இல்லை, யாருமே இந்த பின்னெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இதெல்லாம் வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம HDMIக்கு வருவோம். HDMIன்னு பார்த்திங்கன்னா நிறையா ஆறு இன்புட் கொடுத்துருக்காங்க. இந்த HDMI எல்லாமே ஆறுமே இன்புட்டு, ப்ளூரே பிளேயர்லேருந்து கொடுக்கலாம், டிவிடி பிளேயர்லேருந்து கொடுக்கலாம், இது வந்து செட்டப் பாக்ஸ்லேருந்து கொடுக்கலாம், ஒரு VCRலேருந்து அவுட் எடுத்து இதுக்கு இன்புட் கொடுக்கலாம், அப்புறம் கேம் பிளேயர்லேருந்து அவுட் எடுத்து இன்புட் கொடுக்கலாம். AX2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AX2ங்கன்னா வேறு எதுலையாவது ஸ்ட்ரீமர் அது மாதிரிலாம் கூட கொடுக்கல இதில். அப்புறம் வந்து இது வந்து அவுட்புட்டு, அவுட்புட்டு வந்து ரெண்டு கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் ரெண்டுலேயுமே வீடியோ வரும், வித்து ரெண்டுமே வந்து ARC. ARCன்னு என்னென்னா ஆடியோ ரிட்டர்ன் கண்ட்ரோல், சரிங்களா? ரெண்டு கொடுத்துருக்காங்க, எப்பவுமே ஒன்று தான் கொடுப்பாங்க அவுட்டு, இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்புட் அவுட்புட் டீட்டெயில்ஸு. இங்கே வந்து கிரவுண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் எடுத்து கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. கிரவுண்ட் எடுத்து கொடுக்கலன்னா இதெல்லாம் வந்து மெட்டல் பாடி, கண்டிப்பாக வந்து ஷாக் அடிக்கும். தவிர உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பக்காவாக இருக்கும், கண்டிப்பாக கிரவுண்ட் எடுத்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம அவுட்புட் ஸ்பீக்கருக்கு வருவோம், சரிங்களா? இப்போ வந்து இதுதான் ஃபுல்லாக ஸ்பீக்கர் அவுட்புட்டு 7.1, சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டு ஏங்கிறது வந்து சிஸ்டம் வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே ரைட்டு லெஃப்ட்டு வைக்கணும், அதுக்கு ரைட்டுக்கு ப்ளஸ் மைனஸு, லெஃப்ட்டுக்கு ப்ளஸ் மைனஸு, சென்ட்ரல் ஸ்பீக்கர். இந்த யூனிட்டுக்கு கீழேயே வந்து சென்ட்ரல் ஸ்பீக்கர் வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கு இது சென்ட்ரல் ஸ்பீக்கரு. இது வந்து சரவுண்டு, சரவுண்டு ரைட்டு, நம்ம உட்காரம் இல்லையா, அந்த உட்காரதுக்கு பின்னாடி சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்டு. அதே மாதிரி சரவுண்டு பேக்கு, அதாவது நம்ம உட்காரதுக்கு தலைக்கு மேலே பின்னாடி, அந்த சரவுண்டு ஸ்பீக்கருக்கு மேலே வைக்கிறதுக்கு ரைட்டு லெஃப்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரைட்டு லெஃப்ட்டு பி, ஏ ஸ்பீக்கர் பி ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் அங்கேதே வைக்கணுங்கிறதில்ல, வேற எங்காவது ரூமில் வைக்கணுன்னாலும் கூட வச்சுக்கலாம். இது வந்து எப்போ யூஸ் ஆகணும்னா நமக்கு வந்து இன்னொரு ரூமில் ஒருத்தர் கெஸ்ட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம சாங்ஸ் கேட்கணும்னா இந்த ஸ்பீக்கரில் நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஏபி செலக்ட் பண்ணிட்டோம்னா ரெண்டு ஸ்பீக்கர்லேயும் அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் 7.1, சரிங்களா? இவ்வளோதாங்க இதனோட பேக் சைட் அவுட்புட்டு இன்புட்டு, இதனோட ஃபுல் டீட்டெயில் இவ்வளோதாங்க. இதை தவிர நீங்கள் வந்து இங்கே நெட்ஒர்க் இருக்குது, இது ரொம்ப சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்டர்நெட் வைஃபை ரவுட்டர்லேருந்து அவுட் எடுத்து இன்டர்நெட் கேபிள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு டைரெக்டாக இன்டர்நெட் கனெக்ட் வந்துடும். ஸோ இந்த HDMI அவுட் வழியாக நீங்கள் ஸ்மார்ட் டிவியாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் டைரெக்டாக யூடியூப்குள்ளே போய்க்கலாம், ப்ரைம்குள்ளே போய்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போய்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்கெல்லாம் வந்து இன்டர்நெட் இன்புட் கொடுக்கறது தான் இந்த நெட்ஒர்க். நெட்ஒர்க்கு இதுனாலே கொஞ்சம் நல்ல ஹெவியான சிஸ்டம் தான் அர்த்தம். ஓகே, இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துக்குங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ. ஆடியோ வீடியோ கனெக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 7.1 சேனலு, ஏஎம் எஃப்எம் டியூனர் இருக்குது, 56 டியூனர் ப்ரீசெட் இருக்குது. அதில் வந்து குரூப்பில் வந்து ஏஜி ஈச் வந்து 8 சேனல் கொடுத்துருக்காங்க. 6 ஆர்சி அனலாக் இன்புட்டு, 2 ஆப்டிக்கல் இன்புட்டு, 2 காக்சியல் இன்புட்டு, 7.2 வெர்ஷன் வந்து 1.4 வெர்ஷன், அதாவது இந்த HDMI வெர்ஷன் வந்து 1.4. இதில் வந்து ARC ஆடியோ ரிட்டர்ன் சேனலு, HDMI ஸ்டாண்ட்பை, ஆட்டோ லிப் சிங்க்கு, டீப் கலர் XV கலர், பாஸ் த்ரூ ஸ்டாண்ட்பை மோடு, அப்புறம் வந்து நிறைய இன்புட் அவுட்புட் அதெல்லாம் நான் சொன்னது தான் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் கனெக்ஷன் வந்து ஐபேடு, ஐஃபோனு, டிஜிட்டல் கனெக்ஷன் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் ஒயர்லெஸ் இருக்குது, ஆடியோ டிரான்ஸ்மிஷன் கெப்பபிலிட்டி இருக்குது. இதில் வந்து ப்ளூடூத் இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் IR ரிசீவர் இது, மெரான்ஸ் டி பஸ் ரிமோட் இன் அவுட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தவிர இதில் என்னென்ன மோடு கோடாக் இருக்குது பாருங்கள். ஆடியோ வீடியோ ப்ராசஸிங் வந்து அனலாக் டிவைஸ் ஷார்க் 32-bit ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, டால்பி TrueHD கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ப்ளஸ்ஸு அண்டு EX கொடுத்துருக்காங்க, ப்ரோ லாஜிக் 2 கொடுத்துருக்காங்க,
டால்பி 2 வெர்ச்சுவல் ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்கேன், டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, இஎஸ் 96 24 கொடுத்துருக்காங்க, டிடிஎஸ் டிக்ரிட் மேட்ரிக்ஸ் 6.1 நியோ 6 எக்ஸ்பிரஸ், டிடிஎஸ் நேச்சுரல் சவுண்டு கொடுத்துருக்குது, மல்டி சேனல் ஸ்டீரியோ, அடாசி மல்டி ஈக்குவலைசர் எக்ஸ்டி ஆட்டோ கேலிபிரேஷன் கொடுத்துருக்குது மைக்கு, அடாசி டைனமிக் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க, 9 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க, 20 dB ப்ளஸ் 6 dB வரை கொடுத்துருக்காங்க, கிராஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்ட் ஒவ்வொரு சேனலுக்கு தனித்தனியாக கிராஸ் ஓவர் கொடுத்துருக்குது, லிப்சிங்க்கு லிப்சிங்க்குனால் டிஜிட்டல் ஆடியோ டிலே இருக்குது இல்லையா, அதை வந்து -200 ms வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வால்யூம் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் லிமிட்டு பவர் ஆனு வால்யூம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, மியூட் லெவலு டிஸ்பிளே டைப் கொடுத்துருக்குது, அதுவும் இல்லாமல் ஏ ஸ்பீக்கர் பி ஸ்பீக்கர் தனியாக கொடுத்துருக்குது, ஹெச்டிஎம்ஐ அண்ட் அனலாக் டு ஹெச்டிஎம்ஐ ஐபி ஸ்கேலிங் கொடுத்துருக்காங்க, அதாவது லோ லெவல் அனலாக்லேருந்து ஹெச்டிஎம்ஐயாக ஸ்கேல் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குது, ஓஎஸ்டி கொடுத்துருக்காங்க, அவுட்புட் ஓவர் ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருக்குது, அப்புறம் வந்து ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க, வெப் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, ஐபி பேஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குது, டிஎல்என்ஏ 1.5 சர்டிஃபைடு இது, ஸ்ட்ரீம் ஆடியோ ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குது, அது வந்து கனெக்ட் பண்ணோம்னா பிசியிலிருந்து கொடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர்லேருந்து டேரெக்டாக கொடுத்துக்கலாம், விடியூனர் இன்டர்நெட் ரேடியோ 14,000 ப்ரீலேடர் ஸ்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஸ்ட்ரீம் ஆடியோ வந்து ஃபோட்டோஸ் ஃப்ரம் இன்டர்நெட் கொடுத்துருக்காங்க, பண்டோரா நாப்ஸ்டேர் ஃப்ளிக்கர் ரப்சோடின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஆல் டிக்ரீஸ் 100 W இன்ட்டு 7 சேனல், ஒவ்வொரு சேனலும் வந்து 100 W கொடுத்துருக்காங்க, ஹை கரண்ட் லீனியர் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க, அதாவது லீனியர் பவர் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க, ஹைகோர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹைகோர் கொடுத்துருக்காங்க, ப்யூர் டைரக்டு சோர்ஸ் டைரக்டு டிமேக்ஸ் மரான்ஸ் டைனமிக் ஆடியோ எக்ஸ்பேண்டர் அதுதான் அதனோட மீனிங்கு, ஃப்ரண்ட்டு வந்து பையாம் டிரைவ் கப்பபிலிட்டி ஸ்பீக்கர் சி கொடுத்துருக்காங்க, 3 ஆடியோ ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க, டோன் கண்ட்ரோல் மோனோ ஆஃப் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிஃபேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து நெட்டில் marantz.com போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட நம்பர் சீரியல் நம்பர் போட்டுருக்குன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது இல்லாமல் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா பார்த்துக்கங்க, தேங்க்யூ.